வாழ்க வளமுடன். ஹலோ வியூவர்ஸ், நிலவை வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பொருள் விலங்கா உருண்டை, ஒரு இனிப்பு பலகாரம். இது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறோம். முதல்ல திணை அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கிலோ வாங்கி நல்லா வானலில் போட்டு வறுத்துட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்துடணுங்க. அரைச்சின்னு வந்த மாவு வச்சுருக்கோம். அடுத்தது கடலக்கொட்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கல்லையும் வறுகடலையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவு வந்து 2 கிளாஸ் மாவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அந்த 2 கிளாஸ் மாவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு கடலை கொட்டை, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கல்லை எடுத்துக்கணும், கலந்து வச்சுக்கணும். அடுத்தது 2 கிளாஸ் வெல்லம், எந்த மாவில் நம்ம அளந்தோமோ கிளாஸு அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நமக்கு வந்து வெல்லம் எடுத்து போட்டுக்கணும். பாகு காய்ச்சப்போம் 2 கிளாஸ் வெல்லம், அதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி. வச்சு நல்லா பாகு வர காய்ச்சிடும். அதிரசத்துக்கு நிறைய பாகு வரணும். இதுக்கு ஓரளவுக்கு அந்த நல்லா ஒரு கம்பி வர்ற அளவுக்கு பாகு இருந்தால் போதும். இதுக்கு நல்லா கொதிக்கும் போது நமக்கு தெரியும் நுரக்கட்டின்னு வரும். இப்போ அந்த நேரம் நம்ம கொஞ்சம் தொட்டு பார்த்தோம்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும். வந்த பிறகு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சுக்குத்தூள் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போட்டு இந்த மாவில் கலந்து வச்சுருக்கோம். அதாவது 2 கிளாஸ் மாவு, 1/2 கிளாஸ் வந்து கடலக்காய் கொட்டை, 1/2 கிளாஸ் கல்லை, கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பொடி போட்டு கலந்த மாவு. இது திணை அரிசி. இதை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து வச்சுருக்கோம். நமக்கு தேவையான அளவு இப்போ நம்ம 2 கிளாஸ் போட்டுக்கணும். இது வந்து புழுங்கல் அரிசியும் வறுத்து நம்ம செய்யலாம். இப்போ நம்ம திணை அரிசியில் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ பாவு நல்ல ஒரு பிசு பிசு தன்மை வர்ற அளவுக்கு நம்ம பாவை திட்டமாக இறக்கிக்கிறோம். இப்போ இதில் இந்த மாவு கொட்டி கலர்றோம். இப்போ இதுவும் வந்து நமக்கு அளவாக கரெக்டாக தெரியணும். பதம் ரொம்ப விட்டுட்டால் ரொம்ப கெட்டியாகிடும். நம்ம அது கிளறும் போதே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ நிறுத்தும் போது மாவு மீந்தா கூட நம்ம நிறுத்திக்கலாம். அந்த பாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு மீதி ஒரு கரண்டி அளவுக்கு தான் மீறும் மாவு, ரொம்ப மீறாது. இப்போ பதமாக வந்துடுச்சு. இப்போ ரொம்ப சூடு இருக்கும். இப்போ இந்த சூட்டில் நம்ம கரண்டியில் எடுத்து அந்த மாவு இருக்கு இல்லையா அந்த மாவுலேயே கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சுக்கிறோம். சேர்த்து அப்படி பிடிக்கிறதுக்கு, ஏன்னா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிறோம். பாகு எடுக்கிறதாங்க பதமாக எடுக்கணும். நம்ம இதில் ரொம்பவும் முத்தி போகிற மாதிரி பாவு இருக்கக்கூடாது, ரொம்பவும் கல்லாட்டமும் இருக்கக்கூடாது. ஒரு திட்டமான அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு வரும்பொழுது நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும் அந்த பாகு. அந்த அளவுக்கு அதை நிறுத்திட்டு நம்ம இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த பொருள் விலங்கா உருண்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.